இர்ஃபான் அவர்களுக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை காவல்துறையினர் செய்வார்கள். இந்த மாதிரி நடந்துகிட்டா உச்சபட்சமா எந்த வகையான தண்டனை கிடைக்கும் சார்? நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்த மருத்துவமனையில் நடைபெற்ற அந்த தவறுதலுக்காக அபராதமும் அந்த மருத்துவமனை 10 நாள் சேவை முடக்கமும் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இர்ஃபான் அவர்களுக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து வந்தவுடனே அதற்கான பதிலும் பெறப்பட்டு செம்மஞ்சேரியில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீதும் சம்பந்தப்பட்ட அந்த யூடியூபர் மீதும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. டிஎம்எஸ் சார்பில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை காவல்துறையினர் செய்வார்கள். இல்லை, காலதாமதமே இல்லை. நேற்றுக்கு இப்போ 10 நாள் சேவையை முடக்கி வச்சு ஆஸ்பத்திரி இல்லை. இப்போ துறையின் சார்பில் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. துறை தானே அரசு, மக்கள் நல்வாழ்வுத்துறை தானே அரசு. அரசின் சார்பில் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நடவடிக்கை துரித நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் 10 நாட்கள் அவருடைய சேவை முடக்கப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே இந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அது செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அவர் மேலேயும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது சட்ட ரீதியான நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை, ரெண்டு நடவடிக்கைகளும் தொடரும். ஆமாம். ஏற்கனவே அவர் இர்ஃபான் மீதும் கொடுத்துருக்குறோம், சம்மந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை மீதும் கொடுத்துருக்கோம். இல்லை, அது வந்து பல்வேறு கருத்துக்கள் அதில் நிலவுது. அதிகபட்சமான நடவடிக்கை என்னவோ அதை செய்வதற்கு வலியுறுத்தும் இந்த அரசு. அந்த வகையில் தான் ஏற்கனவே இப்போதும் கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அந்த இதுதான் இப்போ நடவடிக்கை எடுத்திருப்பது. இப்போ ஒரு தனியார் மருத்துவமனை, இதுக்கு முன்னாடியெலாம் யாரும் அந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்ததில்லை. இந்த அரசு தான் எந்த தவறு நேர்ந்தாலும் அந்த தவறுகளுக்கும் ஒரு தவறான ஒரு விஷயங்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கும் அந்த நடவடிக்கைகள் என்பது தொடர்கிறது. அந்த வகையில் தான் ஒரு 10 நாள்கள் சேவை முடக்கம், 50,000 ரூபாய் அபராதம் மருத்துவமனைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கான அவர் மேல் எடுக்கப்படுகிற நடவடிக்கையை பொறுத்தவரை துறை ரீதியான நடவடிக்கையும் சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் விரைவில் தெரிய வரும். இல்லை, இது பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற இந்த சட்ட விதிகளை, சட்ட திட்டங்களை, விதிமுறைகளை பின்பற்றுவது ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்பும். இப்போ இதே இர்ஃபான் விஷயத்தில் ஏற்கனவே அவர் கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்பது இங்கே தெரிவிக்கக்கூடாது என்பது சட்டம். இதை தாண்டி துபாயிலெல்லாம் அது மாதிரி சட்டம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்திங்கன்னா இந்த பான்பராக், குட்கா இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து நாம் தடை விதித்து கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் அதுக்கு தடை இல்லை. அந்த மாதிரி இப்போ இந்தியா முழுக்க இதுக்கு தடை இருக்குது. இந்த கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா தெரிந்து கொள்வது தவறு என்று. இந்த துபாய் மாதிரியான நாடுகளில், யுனைடெட் அரப் கண்ட்ரீஸில் இல்லை. இப்போ அதனால் அங்கே போய் அவர் எடுத்தார். இப்போ அந்த மருத்துவமனை மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. எடுத்துகிட்டு அவர் சும்மா இருந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பெண் குழந்தைன்னு சொன்னார். உடனடியாக நாம் அதுக்கு அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம். அதுக்கு வருத்தம் தெரிவித்தார். அதிகபட்ச நடவடிக்கைங்கிறது அதுதான். இப்போ அந்த மருத்துவமனை இங்கேருந்து தான் மருத்துவமனை பேரில் நடவடிக்கை எடுத்திருப்போம். துபாயில் இருந்ததால் அது பேரில் நடவடிக்கை எடுக்க முடியல. அவங்களுக்கு சட்டம் அனுமதிக்குது. இங்கே இருந்திருந்தால் அது அனுமதிக்காது. நம்ம நடவடிக்கை எடுத்திருப்போம், அதுக்கு சீல் வச்சுருப்போம், மூடியிருப்போம். அதனால இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை இப்போ எடுத்துட்டு இருக்கிறோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.